இப்பொழுது புதுச்சேரி மாயை இரண்டு பகுதிகளையும் இணைந்து புதுச்சேரியில் 78 பேர்களும் மாயையில் இருவருமாக 80 பேர்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு வலுவான இயக்கமாக ஆக்குவதற்கு மாவட்ட செயலாளரிலிருந்து செயல்பட்ட திரு அன்பழகன் அவர்கள் இன்று கொரோனா நோய் தாக்கப்பட்டு சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு உடல்நலம் தேறி வருகின்ற சமயத்தில் இப்பொழுது பாதிப்பு ஏற்பட்டு இன்று காலை நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அவருடைய இழப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய இழப்பாகும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். மாண்புமிகு துணை சபாநாயகர் பாலன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்த தேதியிலிருந்து அங்கு அலுவலகத்தை வைத்து பொதுமக்களுக்கு அவர் பணி செய்து வருகிறார். ஏதோ உள்நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தேவையில்லாமல் விதிமுறைகளையும் மீறி 144 தடை உத்தரவை மீறி அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நேற்றைய தினம் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களை அழைத்து புதுச்சேரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மலைவாழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடஒதுக்கீட்டை மருத்துவ படிப்பிலும் மருத்துவ மேல் படிப்பிலும் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். 995 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு நிதி உதவி வரவில்லை. மாநிலங்களுக்கு வர வேண்டிய நிதி ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை. மாநிலங்களை புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியையும் மத்திய அரசு கொடுக்கவில்லை. இதனால் மாநிலங்கள் எல்லாம் புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றன. புதுச்சேரி மாநிலத்திலும் 10ஆம் வகுப்பு தேர்வை ரத்து செய்து செமஸ்டர் அடிப்படையிலும் மற்றும் அவருடைய வருகை பதவியேற்ற அடிப்படையிலும் அவர்களுக்கு தேர்வு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். அது நடைமுறைப்படுத்தப்படும். அதே போல் 11ஆம் வகுப்பு பொருளிலே ஒரு தேர்வு இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்புக்கு தேர்வு நடந்திருக்கிறது. இப்போ வினாக்களை ஆசிரியர் பெருமக்கள் சென்று மதிப்பீடு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் பெரிய சிக்கல் இருக்கிறது. நேற்றைய தினம் ஒருவர் விழுப்புரத்தைச் சேர்ந்தவர் நம்முடைய அரசு மருத்துவமனையில் பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு குறிப்பாக இருதய நோய் இருக்கிறது, நீரிழிவு நோய் இருக்கிறது. அவர் 80 வயதான முதியவர். அவர் உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார். அவருடைய சொந்த ஊர் விழுப்புரம். அவருக்கு பரிசோதனை செய்யும் பொழுது அவருக்கும் கொரோனா தொற்று நோய் இருந்திருக்கிறது. ஏற்கனவே ஒருவர் சென்னையைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா தொற்று நோய் இருந்து இறந்திருக்கிறார். இது 2வது இறப்பாக இருக்கிறது. அவருடைய பூத உடலை நல்லடக்கம் செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் கண்காணிக்க வேண்டும் என்று உள்ளாட்சித்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் வருவாய்த்துறை சேர்ந்தவர்களுக்கும் நாங்கள் தெளிவாக கூறியிருக்கிறோம். அது கண்டிப்பாக நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன். இதை அதிகாரிகள் பற்றியில் அதை கண்காணிக்க வேண்டும் என்று நானும் மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களும் உத்தரவிட்டிருக்கிறோம்.